Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, first time idu enakana or video. Idha nama kittadara nama trading la vande 2300 videos ku mela upload pannirukom. Adha trading sambandhapatta videos, adha psychology sambandhapatta videos. Sorry. Strategy sambandhapatta edho nama mathathula stock market sambandhapatta videos nariye potrukom. Sari enakaga or video na எனக்கு என்னோடய சொந்த யூஸ்க்காக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னா, இதில் என்ன இதில் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, லைஃபை நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், என்ன நடக்குது, என்னுடைய தாட்ஸ், என்னுடைய வியூவில் பர்சனலாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடியோ வச்சுக்கிங்களா, நம்ம டீ கடை பெஞ்சில் பேசுகிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னா வச்சுக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், எந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடியோ. இது நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. லைஃபை என்ஜாய் பண்ணுற எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஷேர் பண்ணுறோம் அந்த வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், லைஃபை எல்லோரும் அவங்கவுங்க ஸ்டேஜிலேருந்து எல்லோரும் இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு வேறு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, வேறு வேறு ஸ்டேஜ், வேறு வேறு தரம், வேறு வேறு ஜாதி மதம், என்னென்னவோ வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம. ஆனால் மனுஷனுக்கு சென்டிமெண்ட், உணர்வு அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்று தான், ஓகேங்களா. இங்கே சந்தோஷம் இல்லாமல் என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்கிற காரணம் அப்படின்னு எல்லோரும் வந்து பணம் மட்டும் சொல்லுவாங்க, ஓகேங்களா. பணம் ஒன்று இருந்தால் எம்எச்செல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி, அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பணம் அப்படின்றது எந்த மாதிரி பணத்தை பார்க்குறாங்கன்றத ஃபஸ்ட்டு பார்வை பார்க்கணும். பணம்ன்றது ஓகே, ஒத்துக்கலாம், ஒரு என்ன சொல்ல, ஒன் ஆஃப் த பார்ட், அதுவும் எஸ், அது மட்டுமே ஆகாது, அதுவும் ஒரு காரணம். இப்போது ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், இப்போ அவருக்கு மாத சம்பளம் வந்து ஒரு 8000 ரூபாய் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜீரோ லெவல்னு வச்சுக்கலாம், அவர் வேலைக்கே போகிறதில்ல, காசும் இந்த வருமானமும் இல்லை, அங்கங்கே கடன் கடன் வாங்கிட்டு ஏதோ ஊதாரித்தனமாக இருக்கார், என்ன சொல்ல, ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கார். ஒரு கேட்டகரி. இன்னொருத்தர் வந்து ஒரு 8000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு 15000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஒரு மூணாவது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார், கிட்டத்தட்ட ஒரு 40,000 ருபீஸ் வந்து சேலரி வாங்குறாரு. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், கிட்டத்தட்ட 100,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது, அப்படியே பார்த்திங்கன்னா போகுது, இது 10 லட்சம் 20 லட்சம் அப்படி பெரிய லெவலில் போயிட்டுருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஜீரோ லெவலில் இருக்காங்களே இவங்க வந்து இவங்களை பார்த்து, அடடா அவன் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுறான், மாதம் 8000 ரூபாய் சம்பளம் வருது அவனுக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு ஏதோ மாதம் வாடகை, வீட்டு வாடகை ஏதோ 3000 ரூபாய் வாடகை கொடுத்துறான், 5000 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துறான், ஏதோ படிக்க வைக்கிறான், போகிறான் வரான் அப்படின்னு, ஓகேங்களா. இதாவது இவனுடைய பார்வையில். ஆனால் இங்கே அதாவது இங்கே இருக்கிறனுடைய பார்வையில் இவன் வந்து ரொம்ப சீப்பாக தெரிவான், ஓகேங்களா. அதாவது மாதம் நம்மக்கிட்ட வேலை செய்கிறான், என்ன 8000 ரூபாய் என்ன வந்துருப்போ பெருசாக, என்ன மேனேஜ் பண்ண போகிறான் அப்படின்னு. இப்போ இவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, 8000 ப்ளஸ் அவங்க வீட்டில் 8000 16000 ஏதோ சம் மேனேஜ் பண்ணி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்ந்துட்டுருப்பாங்க, சந்தோஷமாக வாழ்வாங்க. அதே இவங்க 8000 ரூபாய்க்கு இவங்கள பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது தனக்குன்னா மேலே இருக்கிறவங்கள பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அடடா அவங்ககிட்ட பைக் இருக்குது, மாதம் 15000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான், நல்ல பசங்களை ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறான், நல்லா சாப்பாடு சாப்பிட்றான், நல்லா என்ஜாய் பண்ணுறான் லைஃப்பில், நல்ல வீட்டில் இருக்கான், நம்மளது பாரு சீட்டு வீடு இருக்குது, ஏதோ ஸ்மால் அந்த அதுக்கேற்ற சம்பளத்து தான் வீடு பார்க்க முடியும், இவன் பாரு நல்ல மோல்டு வீடை வாடகை எடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க, ஓகே. இவங்கள்ட்ட பைக் இருக்குதுன்னு, ஸோ அதே கொஞ்சம் கம்பேர் பண்ணி இவனை கம்பேர் பண்ணால், அதான் இவன் 40000 சம்பளம் வாங்குறாங்க, இவங்ககிட்ட கார் இருக்குது, அப்புறம் வந்து நல்ல லக்ஸுரியாக வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் பார்க்குறான். இவனை பார்க்குறான், 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், இவங்ககிட்ட வந்து எஸ்யூவி இருக்குது, பெரிய கார் இருக்குது அப்படின்னு பார்க்குறான். இவனை பார்க்குறான், எப்போ பார்த்தா ஃப்ளைட்டில் போயிட்டு வராமல் ரொம்ப பெரிய வில்லாஸ் இருக்குது அவங்ககிட்ட மல்டி பில்லியனராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ சந்தோஷத்தை எங்கே தொலைக்கிறேன்னு பாருங்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பணம் வந்து 15000 ரூபாய் வந்து பெருசு, அதாவது இவன் நினைக்கிறான் இவனை 15000 ரூபாய் பெருசு, ஓகே நல்லா இருக்கான். ஆனால் இவனை நினைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த 15000 ரூபாய் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்போது பணத்துக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடுது இல்லைங்களா. அதே பணம் தான் எல்லாருக்கிட்டே இருக்குதான், இதுவும் பணம் தான், இதுவும் பணம் தான், எல்லாமே பணம் தான். அந்த பணத்துடைய அளவு இருக்குது இல்லைங்களா, அதனுடைய அளவு வந்து அந்த மனுஷனே அதையே தீர்மானிக்கிறான், எப்போது கம்பேர் பண்ணுறான்.
ஸோ அடுத்தவங்களுடைய பணத்தை கம்பேர் பண்ண சொல்லுவோம், நம்மளை நம்ம தாழ்த்திக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுடைய வருமானம் வந்து ஒரு 20,000 ரூபாய் வருது, எக்ஸாம்பிள் 20,000 ரூபாய் வருதுன்னா அந்த 20,000 ரூபாய்க்கு உண்டான பட்ஜெட் போட்டுட்டு எங் மாதம் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ கொடுக்கணும், வீட்டு ரெண்ட் எவ்வளோ கொடுக்கணும், வண்டி தான இஎம்ஐ எவ்வளோ கொடுக்கணும், மிச்ச சேவிங்ஸ் என்ன பண்ணணும், நீ இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு நடத்துகிற வாழ்க்கை வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் இல்லை உலகத்துலேயே சரி, இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தி சந்தோஷமாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இந்த அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி அடுத்தவன் 50,000 சம்பாதிக்கிறான், நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல, அவங்க கார்லேயே போகிறான் கார்லேயே வரான், ஃப்ளைட்லேயே போகிறான் ஃப்ளைட்லேயே வரான், அப்போ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போயிட்டு போகிறான், அவன் சினிமாவுக்கு போகிறான். அதாவது கம்பேர் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா அவன் அந்த சந்தோஷத்தை தொலைச்சிடுறான், இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வாழ்நாள் வந்து ரொம்ப குறை. நம்ம என்ன சொல்ல ஃப்ரெண்ட், வாழ்நாள் நம்ம மிஞ்சி போனால் நம்ம ஒரு 1,000-2,000 வருஷம் வாழ போகிறது கிடையாது. கடவுள் எத்தனை வருஷம் நம்ம கொடுத்துருக்காரு தெரியாது, ஒரு 50 வருஷம் வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 வருஷம், 50 இயர்ஸ். இந்த 50 வருஷத்துக்கு உண்டான பிளான் பண்ணாவே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பிளான் பண்ணுறது என்ன பண்ணுறோன்னா 500 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். 500 வருஷம், 1,000 வருஷம், அது அந்த சொத்து சேர்த்து வைக்கலாம், இந்த சொத்து சேர்த்து வைக்கலாம், அங்கே வாங்கலாம், இங்கே வாங்கலாம், அத்தை பண்ணலாம், இத்தை பண்ணலாம் அப்படின்னு. அப்படி நீங்கள் சாதாரணமாக வாழ்ந்து பாருங்கள், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். இப்போ நம்ம ட்ரேடிங்கில் கூட அதான் சொல்வேன், நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கட்டும், நம்ம வெரியா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், நம்ம கிட்டத்தட்ட 2019 பேட்ச் ஸ்டூடெண்ட் இன்னமும் நம்ம லிங்க்கில் இருக்காங்க, 2019 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு இன்னமும் லிங்க்கில் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எப்பவுமே மைண்டை ட்ரேடிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இப்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் உங்களுக்கு லீவ் கொடுக்குது, ஆனால் நீங்கள் மார்க்கெட்டுக்கு லீவ் கொடுங்க ஃப்ரைடே. இப்போ நான் கொடுக்குறேன் இல்லைங்களா மார்க்கெட்டுக்கு ஃப்ரைடே லீவ். ஒரு சில டைமில் வந்து சம் நம்ம ட்ரேடர்ஸ் ரிக்வஸ்ட் பார்க்காம ஃப்ரைடேவும் ஒரு சில வீடியோவும் போடுவேன். ஃப்ரைடே மோஸ்ட் ஆஃப் த நான் லீவ் எடுத்துக்குவேன், ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம தொலைச்சதெல்லாம் போதும், நம்ம லைஃப்பை வந்து மிஸ் பண்ணதெல்லாம் போதும், இருக்கிற வாழ்க்கையை நல்லா வாழ்வோம். இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 44 ஏஜ் ஆகுது அப்படின்னா, இப்போ மிஞ்சி போனால் நமக்கு எவ்வளோ வருஷம் கடவுள் கொடுத்துருக்காரு தெரியாது. ஸோ இதுக்கு நான் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும். ஒரு சிலர் கேட்பாங்க, சார் நீங்கள் ஏன் சார் வெறும் 20% ப்ராஃபிட் மாதம் எடுத்துட்டீங்க, 20-25% ஆவரேஜ் வந்து 15-30 வரும் அவ்வளோ தான். ஓகேங்களா? எனக்கு வந்து ஹை ப்ராஃபிட்டில் வந்து என்னுடைய கான்சன்ட்ரேஷன் கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு உண்டான லாஸ் வந்து யாருக்கும் வரக்கூடாதுன்ற கான்செப்ட் தான் நான் வந்து பண்ணது. அவங்க ப்ராஃபிட் சம்பாதிக்கணும், அவங்க எல்லாம் லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடணும் அந்த மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணதில் யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு. சரி, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லாஸ்லேருந்து தப்பிச்சிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக யூடியூப் சேனல் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது நான். சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதே நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். அது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு பிடிக்கல, இட்ஸ் ஓகே, அவங்க எடுத்துக்கிற விதம் இருக்குது. இப்போ சொன்ன இல்லைங்களா, இந்த செய்தி தான். இப்போ நம்ம சொல்கிற வீடியோஸை ஒரு சில வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையும், அவங்களுக்கு நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கேபிட்டல் லிமிட் என்ன வருதுட்டும் அதை வச்சு சந்தோஷப்படுங்க. ட்ரேடிங்கை வந்து ரெகுலராக பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் ட்ரேடிங் பண்ணுறவங்களை சேர்த்து சொல்லிட்டேன், சாரி. இது நம்ம ஜென்ரலாக காமனாக போடுற வீடியோ இல்லைங்களா. ஸோ கம்பேர் பண்ணாதீங்க, நமக்கு என்ன வருமானம் வருதுன்னு பாருங்கள், அந்த வருமானத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ முடியுன்றத மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அதாவது ரொம்ப நாளைக்கு கழித்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டிப்ரெஷனாக இருப்பாங்க. பிளான் பண்ணுங்கள், வேணாம்னு சொல்லல. இப்போது உங்கள் பசங்க குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா 10th படிக்கலாம் என்ன பண்ணலாம், காலேஜ் போனால் என்ன பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் 10th படிக்க சொல்ல காலேஜ் போகிறத பற்றி பிளான் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்கேஜி படிக்க சொல்லுவே 10th போனால் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணுறது, அது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பாதிக்கும். ஓகே, ஒரு வருஷத்துக்கு உண்டான பிளான் பண்ணுங்கள், 2 வருஷத்துக்கு உண்டான பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் பண்ண சொல்ல இருக்கிற சந்தோஷத்தை தொலைக்காமல் பிளான் பண்ணுங்கள். அது மொத்தத்தில் ஷார்ட்டாக சொல்கிறதுன்னா, ப்ரெசண்ட் நொடிக்கு நொடி சந்தோஷத்தை அனுபவிச்சுங்க, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவ்வளோதான் சொல்ல வர்றது என்னென்னா, ப்ரெசண்ட் சந்தோஷத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.